أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى قل لن يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுனுடைய பேரருளால் அவனுடைய மாளிகையில் ஒன்று கூடி இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலும், ஜும்மாவினுடைய முழு நன்மை அடைந்து கொள்வதற்காக முன்கூட்டியே நாம் எல்லாம் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இதற்கும் நமக்கு தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த ஜும்மா உரையில் தவக்குலும் தக்குவாவும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை திருமறை குர்ஆனின் மூலமாகவும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான வழிகாட்டுதல் மூலமாகவும் ஓரளவு நாம் தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். தவக்குல் என்றால் உண்மையிலே அல்லாஹுவை சார்ந்து இருத்தல், எந்த ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹுவை மட்டுமே நம்புதல், அல்லாஹுவிடம் மட்டுமே பாதுகாவல் தேடுதல், இதுதான் தவக்குல். உண்மையிலேயே ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை தவக்குல். இது ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த தவக்குல் விஷயத்தில் ஒரு மனிதன் பின்தங்கிவிட்டால் அல்லது பலகீனம் அடைந்து விட்டால் அவனிடத்தில் ஈமான் உறுதியாக இருக்காது, ஈமான் பலகீனம் அடைந்துவிடும். எனவே தான் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் தவக்குலை பற்றி பேசுகிறான், நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறான். நீ என்னையே நம்பு, வேற யாரையும் நம்பாத, என்னிடத்திலே உன்னுடைய தேவைகளை கேள், முறையீடு கோரிக்கை வை, நான் அதை நிறைவேற்றுகிறேன் என்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பல இடங்களில் நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். உண்மையிலே நம்ம இந்த நேரத்தில் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் தவக்குல். அல்லாஹுவை மட்டுமே நாம் சார்ந்து இருக்கிறோமா? எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹுவிடம் நாம் அணுகிறோமா என்பதைத்தான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கணும். அன்பிற்குரியவர்களை, ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வர்றாங்க. யா ரசூலுல்லாஹ், ஔசினி, எனக்கு ஒரு வசியத் உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டார்கள். கேட்டதோடு நிற்காம சொன்னாங்க, இது நீங்கள் சொல்லக்கூடிய வசியத்து உபதேசம் உங்களை தாண்டின வேற யார்கிட்டையும் இது மாதிரி கேட்கக்கூடாது, இனிமேல் அந்த மாதிரி எனக்கு ஒரு வசியத் செய்யுங்கள் என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நீண்ட விளக்கங்களை எல்லாம் கொடுக்காமல் அல்லது நீண்ட உபதேசம் வசியத்து செய்யாமல் சுருக்கமாக சொல்லி முடித்தார்கள். தோழரே, குல் ஆமன்து பில்லாஹ் ஸும்மஸ்தகிம்,
நீங்கள் சொல்லுங்கள், ஆமன்து பில்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாஹுவை நான் ஏற்றுக்கொண்டேன், ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லுங்கள், சும்மஸ்தபிம், பிறகு அதில் உறுதியாக நில்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவ்வளவுதான் உபதேசம், ரெண்டே ரெண்டு வார்த்தை தான். நான் அல்லாஹுவை ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லுதல் வாயால், அடுத்தது அதில் உறுதியாக இருத்தல். இந்த ரெண்டு விஷயத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழருக்கு உபதேசம் செஞ்சாங்க. இதில் என்ன விளங்குது என்றால், நம்ம எல்லோருமே அல்லாஹுவை நம்பினவங்க தான், அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்கள் தான். நமக்கு சின்ன பிள்ளையிலேயே மக்தப் மதரசால சொல்லி தந்துருவாங்க ஈமான்டா என்ன, அது யார் யாரெல்லாம் நம்ம நம்பணும், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா என்ற இந்த விவரங்கள் எல்லாம் நம்ம ஆரம்பத்திலேயே படிச்சிட்டோம். எல்லோருமே அல்லாஹ்வை நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கையில உறுதியாக இருக்கிறோமா, இஸ்திகாமத்தோடு இருக்கிறோமா, இதுதான் கேள்வி. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு கேட்ட தோழர் எப்படி கேட்டாங்க, உங்களுக்கு பிறகு நான் வேற யார்கிட்ட இந்த மாதிரி நான் கேட்க கூடாது, அப்படி எனக்கு சொல்லுங்க, லா அஸ்அலு அன்ஹு அஹதன் பாதக், உங்களுக்கு பிறகு நான் இது மாதிரி வேற யார்கிட்டையும் நான் அந்த கேள்வி கேட்க கூடாது, அப்படி எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கன்னு சொன்னதுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டே ரெண்டு விஷயத்தை வாழ்க்கையை சுருக்கமாக்கி கொடுத்துட்டாங்க. தோழரை நீங்க அல்லாம நம்பி இருங்க, அதுல உறுதியாக நில்லுங்க என்று சொன்னால், இங்க தவக்குள் தான் நமக்கு பாடம் தருது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாவின் மீது பாதுகாவல் தேடணும், அல்லாட்ட கோரிக்கை வைக்கணும் என்ற ஒரு அற்புதமான இந்த கருத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வசியத்திலிருந்து உபதேசத்திலிருந்து நமக்கு விளங்குது. எனவே அன்பிற்குரியவர்களே, ஈமான்ல நம்ம உறுதியாக இருக்கிறோமா இல்லையா, ஈமான், நம்முடைய ஈமான் எப்படி இருக்குது, எல்லாருக்கும் தெரியும், அவர் அவருக்கு ஈமான் எப்படி இருக்கு நமக்கு தெரியும். ஈமானை பொறுத்த வரைக்கும் அது கூடும், அதே மாதிரி குறையும், ஒரே குறைஞ்சி விட்டே போனால் அது பலகீனம் அடைஞ்சிரும், கூடி குறைஞ்சா பிரச்சனை இல்லை. ஆனால் நம்முடைய ஈமான் எப்படி இருக்குது என்றால் பலகீனம் அடைந்துதான் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு ஈமானுடைய வலிமைகளை எடுத்து சொல்லி, நீங்க உறுதியாக இருங்க, அல்லாஹ்வை சார்ந்திருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட நீங்க அணுகுங்க, இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு போதிச்சாங்க. அப்படி போதித்ததுனால தான் அவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை இலகுவான முறையில் கையாண்டாங்க. உயிரே போனாலும் கூட அதை வந்து அவங்க ஒரு பெருசாக அவங்க அலட்டி கொள்ளலை, அதனால் அவங்க ஒரு மனநோயாளியெல்லாம் மாறலை. ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்ன, அன்பிற்குரியவர்கள், ஒரு சின்ன ஒரு சோதனை நமக்கு வந்துருச்சுன்னா மனநோயாளியாக மாறிடுறாங்க. நிறைய பேரை பார்க்கலாம், வீட்டில் ஒரு பிரச்சனை, கடையில் ஒரு பிரச்சனை, பொருளாதாரத்தில் திடீர்னு பார்த்த ஒரு சரிவு, வியாபாரத்தில் லட்சக்கணக்கான பொருளை போட்டு முதலீடு போட்டு லாஸு, இப்படின்னு பல பிரச்சனை வரும்போது அதையே நினைத்து நினைத்து அப்படியே ஒரு மனநோயாளியாக போகக்கூடிய எத்தனையோ பேரை பார்க்குறோம், குறிப்பாக பெண்களையும் பார்க்குறோம். அப்போ இந்த நிலை மூமியினிடத்தில் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது, அல்லாஹ் நமக்கு பாடம் படித்து தர்றான். என்ன சொல்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், புல் லை யுசீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் நமக்கு எதை விதித்தானோ அதை தவிர வேற ஒண்ணு நம்மளை அணுகாது, இதை சொல்லுங்கன்னு அல்லாஹ் நமக்கு சொல்லி தர்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா சொல்ல சொல்றான், அல்லாஹ் எது நமக்கு தலைவிதி ஆக்கியிருக்கிறானோ அதை தவிர வேற ஒண்ணு நடக்காது, புதுசா ஒண்ணு நடக்காது, அல்லாஹ் நாடாம எதுவும் நடக்காது. இன்னும் வசனங்களில் பார்க்கலாம், மா அசாப மின் முசீபத்தின் இல்லா பீதுனில்லா, எந்த ஒரு சோதனையாக முசீபத்தாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதியில தான் நடக்கும், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம எதுவும் நடக்காது. இதை நம்ம ஆழமா நம்முடைய உள்ளத்துல பதிவு செய்யணும், மிக முக்கியமான விஷயம். சில நேரங்களில் நம்ம அல்லாஹ்வை மறந்துடுறோம், சில விஷயங்கள் நடக்கும்போது அல்லாஹ்வுடைய அந்த சிந்தனை ஈமான் எல்லாத்தையும் நம்ம விட்டுறோம், விட்டுட்டு அப்படி செஞ்சிருக்கலாமோ, இப்படி பண்ணியிருக்கலாமோ, இங்கே போயிருக்கலாமோ, இவன்கிட்ட வியாபாரம் பண்ணியிருக்கலாமோ, இப்படி நம்ம வந்து இந்த வார்த்தைகளை தான் பேசிக்கொண்டு இருக்கிறோமே தவிர்த்து, அல்லாஹ் நான் தான் நடந்துருச்சு, அல்லாஹ் அப்படித்தான் நமக்கு சொல்லி தர்றான், இல்லாமா கச்சபல்லாஹுலனா, அல்லாஹ் நமக்கு எதை விதியாக ஆக்கியிருக்கிறானோ அதை தவிர வேறு ஒண்ணுமே எங்களை அணுகாது, அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு முசீபத்தும் நிகழாது, அல்லாஹ் நமக்கு படிச்சு தர்றான். அன்பிற்குரியவர்களை,
புரிந்து கொள்வதற்காக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், உலகத்தில் எத்தனையோ மரங்கள் இருக்கின்றன. உலகத்தில் எத்தனை எண்ண முடியாத அளவுக்கு மரங்கள் உள்ளன. அந்த மரத்தினுடைய இலை இருக்கு பாருங்க, அந்த இலை கீழே விழுறதா இருந்தாலும் அல்லாஹ் அறியாமல் கீழே விழாது. அல்லாஹ் அப்படிதான் நமக்கு சொல்லித்தரான், ஒமா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா. மரத்தினுடைய ஒரு இலையும் கூட அல்லாஹ் அறியாமல் கீழே விழாது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஒரு மரத்தினுடைய ஒரு இலை கூட அல்லாஹ்வுக்கு தெரியாம அது கீழே விழாதுன்னு சொன்னா, அப்ப ரப்புல் ஆலமீன் எவ்வளவு அறிந்து வச்சிருக்கிறான். எல்லாமே அவனுடைய நாட்டப்படிதான், அவனுடைய முடிவின் அடிப்படையில் தான், எல்லாமே அவனுடைய அனுமதியில் தான். அதை தவிர்த்து வேற ஒண்ணுமே நடக்காது என்று நாம ஒரு மூமின் நம்பிக்கை கொண்டால் நமக்கு பிரச்சனை வருமா? மன நிம்மதியோட வாழ முடியுமா? இதை நம்ம சிந்திக்கணும் அன்பிற்குரியவர்களே. அப்ப ஈமானை நம்ம கரெக்ட் பண்ணிட்டா, அதை நம்ம சரியா நம்ம பயன்படுத்தினா, உண்மையிலேயே நம்ம உலகத்துல எல்லா விஷயங்களையும் அழகான முறையில நம்ம கொண்டு போய் செல்லலாம். அடுத்தது என்ன என்றால், ரிசுக்கு. இந்த ரிசுக்கு விஷயத்துல சில நேரங்கள்ல தடுமாறுறோம், ரிசுக்கு விஷயத்துல சில நேரங்கள்ல தடுமாற்றம். ரிசுக்கு தருபவன் யார்? அல்லாஹ் தர்றான். உன்னை விட்டா இன்னொன்னு, ஒரு வாசல் அடைச்சா இன்னொரு வாசல் அல்லாஹ் தரப்பான். ஒரு வாசல் அடைச்சா அல்ல பல வாசல்களை திறந்து விடுவான். எப்போ நம்மகிட்ட அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உறுதியாக இருக்கும் பட்சத்தில், எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்குது என்ற நம்பிக்கையில நம்ம உறுதியாக இருக்கும் பட்சத்தில், அல்லாஹ் பல வழிகளை நமக்கு திறந்து விடுவான். அல்லாஹ் ரிஸ்க்கு அவன் தான் அளிக்கக்கூடியவன். அல்லாஹு கைரூர் ராசிக்கேன், அல்லாஹ் ரிஸ்க் அளிப்பவர்களில் சிறந்தவன். அவன் தான் அளவுக்கு அதிகமாக ரிஸ்க்கு வழங்குறவன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த பூமியில எந்த உயிர் ஜீவராசிக்கும் அல்லாஹ் தான் ரிஸ்க்கு வழங்குறான். அவனை தவிர்த்து வேற யாரும் ரிஸ்க்கு வழங்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அற்புதமா நமக்கு அழகான முறையில் எடுத்து சொல்லி தர்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, லவ் அன்னக்கும் தத்தவக்கலூனா அலல்லாஹி ஹக்க தவக்குலி லரஸக்கக்கும் கமா யர்ஸுகு தைர் தகுது ஹிமாஸா வ தரூஹு பிதானா. அற்புதமா சொல்லி தரார் ரிஸ்க்கு அல்லாஹ் எப்படி வழங்குறான்றதுக்கு அற்புதமான ஒரு உதாரணம். என்ன சொல்றாங்க என்றால், நீங்கள் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தவக்குல் தேடினால், அது எப்படி? ஹக்க தவக்குலிஹி, அவட்ட எப்படி தவக்குல் வைக்கணுமோ அந்த முறைப்படி தவக்குல் வைத்தா. சும்மா எல்லா அல்ல நாடி இப்படிதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மறந்து நம்ம செயல்பட்டா அது தவக்குல் முறை கிடையாது. எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான், அதுல உறுதியா நிக்கணும். அந்த அடிப்படையில நம்ம தவக்குல் வைத்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லரஸக்கக்கும் கமா யர்ஸுகு தைர், பறவைக்கு அல்லாஹ் எப்படி உணவு அளிக்கிறானோ ரிஸ்க் அளிக்கிறானோ அது போல நிச்சயமா அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க வழங்குவான். இந்த பறவை எப்படிப்பட்ட பறவை? தகுது ஹிமாசா, காலையில போகும்போது பசியோட போது வைத்த காலி பண்ணிட்டு அப்படியே போதும். ரிட்டன் வரும்போது, மாலையில வரும்போது வயிறு நிரம்பி புடைத்து கொண்டு திரும்புகிறது. இது மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் வழங்குவான். ஆனா அதுக்கு ஷரத் என்ன? நம்ம அல்லாஹ்வை தவக்குல் வைக்க வேண்டிய முறைப்படி தவக்குல் வைத்தா, அந்த அடிப்படையில எல்லாமே அல்லாதான், அல்லாதான் உணவு அளிப்பவன், அல்லாதான் நோயை கொடுப்பவன், அல்லாதான் நோய்க்கு நிவாரணம் வழங்குபவன், அல்லாதான் என்ற நம்பிக்கையில் உறுதியாக இருக்குமேயானால், அல்லாஹ் ஒரு சுபஹானஹு வ தஆலா பறவைக்கு ரிஸ்க் வழங்குற மாதிரி நமக்கு ரிஸ்க் வழங்குவான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால பறவைக்கு ரிஸ்க் வழங்குற மாதிரி வழங்கன்னு சொல்லிட்டு நம்ம உட்கார முடியாது. பறவை போது திரிகிறது, அதற்கு இறை தேடி அலைகிறது, அல்லாஹ் ரிஸ்க வழங்குறான். அதனால முயற்சி இருக்கணும். வல்லைசலில் இன்சானி இல்லா மாசா, மனுஷனுக்கு முயற்சி தவிர வேற ஒண்ணும் இல்லை. முயற்சி செய்யணும், அல்லாஹ் வெற்றியை தருவான். முயற்சி செய்யணும், அல்லாஹ் ரிஸ்க்கு கொடுப்பான். இந்த மாதிரி நமக்கு தவக்குள் இருக்கும் அன்பிற்குரியவர்களை. நமக்கு எவ்வளோ என்ன ஒரு சோதனையா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை சார்ந்து இருப்போம். அல்லாஹ்வே நமக்கு போதுமானவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சோதனை வராத சோதனையா? இன்ன இப்ராஹிம கான உம்மா, நிச்சயமாக இப்ராஹிம் அவரே ஒரு தனி சமுதாயம் சொல்றேன், தனி மனிதர் ஒரு சமுதாயம் சொல்றேன். ஏன் சொல்றான்? ஒரு சமுதாயம் செய்ய வேண்டிய வேலைகளை தனி மனிதர் செஞ்சார். ஒரு சமுதாயம்
பட வேண்டிய துன்பங்களை தனி மனிதர் அதை சந்தித்தார். ஒரு தனி சமுதாயம் செய்ய வேண்டிய மார்க்க பணிகளை தனி மனிதர் செய்தார். அதனால தான் ரப்புல் ஆலமீன் சொல்றான், இன்ன இப்ராஹிம் கான உம்மா, நிச்சயமாக இப்ராஹிம் அவர் ஒரு சமுதாயம் அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தூக்கி நெருப்புல போடுறாங்களா இல்லையா, நெருப்புல போடுறாங்க. எல்லாம் இப்ராஹிம் நபிக்கு தெரியும், தெரிஞ்ச அவங்க என்ன தவக்குல், அல்லாஹ்வின் மீது தவக்குல உறுதியா வச்சிருந்தாங்க. அப்படி வச்சதுனால அந்த போடும் போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பாதுகாப்பதில் அவனே சிறந்தவன். இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் விழுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த தவக்குலுக்கு கொடுத்த மரியாதை, அந்த தவக்குலுக்கு கொடுத்த அல்லாஹ் கொடுத்த அந்த கிஃப்ட் எப்படி, யானார் கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம், நெருப்ப படைத்தவன் அல்லாஹ் இல்லையா, அந்த நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான், யானார் நெருப்பே கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம், இந்த இப்ராஹிமுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாகும், சுகத்தை தரக்கூடியதாக மாறிவிடு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த கட்டளையின் அடிப்படையில் அது மாறுது, நெருப்பு அவங்களுக்கு சுகத்தை தரக்கூடியதா மாறுது, குளிர தரக்கூடியதா மாறுது அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வால் முடியும். இப்ப நம்மகிட்ட தவக்குல் உறுதியா இருந்தா அல்லாஹ் எதையும் மாத்துவான். அதனால நம்பிக்கையில நம்ம தோண்டு போகக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே வார்த்தையை அவங்களும் பயன்படுத்தி இருக்கிறாங்க, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற வார்த்தையை பயன்படுத்தின சாதாரண வார்த்தை கிடையாது. அல்லாஹுவே எங்களுக்கு போதுமானவன், அவனை பாதுகாப்பதில் சிறந்தவன் என்ற அந்த வார்த்தை மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கிறது, பவர் இருக்குது. அதனால நமக்கு எந்த ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹ்வை சார்ந்து இருப்போம். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் நம்ம ஈமானை இழக்காம அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை உறுதியாக்கணும். உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தா, ஒரு சாதாரண ஒரு தலைவலி, ஒரு காய்ச்சல், இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்துச்சுன்னு நம்ம என்ன செய்வோம், முதல்ல நம்ம தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், டேப்லெட்டை தூக்கி போடுவோம், ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து பார்ப்போம், சரி வரலையா அடுத்த மருத்துவர்கிட்ட போய் அணுகுவோம், அதுக்கப்புறம் என்ன போவோம், அவங்கள்ட்ட சரியாயிடுச்சுன்னா ஓகே, இல்லைன்னா இன்னொரு மருத்துவரை போய் நாடுவோம், இப்படியே சுற்றிக்கிட்டு இருப்போம். சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய உதவியால் ஷிஃபா கிடச்சிருச்சுன்னா விட்டுருவோம், இல்லாட்டா என்ன செய்வோம், அப்புறம்தான் அல்லாஹ்வை நாடுவோம், யா அல்லாஹ் இத்தனை இடத்துல போயிட்டு வந்துட்டேன் நீ ஷிஃபாவை கொடு அப்படின்னு சொல்லி நினைப்போம் இல்லையா. இது எதார்த்தம், அன்பிற்குரியவர்களை அல்லாட்ட முதல்ல கோரிக்கையை வைக்கணும். நமக்கு நோயா நொடியா எந்த விஷயமா இருந்தாலும், சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, யா அல்லாஹ் இதை நீ தான் நிறைவேற்றணும், யா அல்லாஹ் இதை நீ தான் அந்த குணப்படுத்தணும் அப்படின்னு நம்ம அல்லாட்ட முதல்ல கோரிக்கை வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பு வேலை பார்க்கணும். இப்படிதானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தாங்க, நோய்க்கும் துவா தூண்டி தந்தாங்களா இல்லையா, அல்லாஹும் அதிஹி பில் பாஸ் ரப்பன் நாஸ் உஷ்வி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க ஷிஃபா லா யுகாதிரு சகமா, அற்புதமான துவா, யா அல்லாஹ் இந்த நோயை நீ தான் போக்கணும், குணப்படுத்தணும், மக்களுடைய இரட்சகனே நீதான் நிவாரணம் வழங்கக்கூடியவன், உன்னை தவிர்த்து வேறு யாரும் நிவாரணம் கொடுக்கவே முடியாது. அல்லாஹ் அந்த டேப்லெட்டுக்கு அந்த மருந்துக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு இருந்தால்தான் நமக்கு நோய் குணமாகும், இல்லாட்ட குணமாகவே செய்யாது. அந்த நம்பிக்கையோடு நம்ம அல்லாட்ட துவா செய்யணுமா இல்லையா, நம்ம முத்தின பிறகு அல்லாட்ட வர்றோம். சில நேரங்களில் நோய் அல்லாஹ் அதிகமாக கொடுத்தாதான் அல்லாஹ்வுடைய பயமே ஏற்படுது, அல்லாஹ்வுடைய பயம் ஏற்படுது, அப்போ தான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை தவக்குல்லாம் வருது. சில பேர் பார்க்கலாம் அட்டாக் ஒன்று ரெண்டு தடவை வந்துருச்சுன்னு வைங்க, உயிரை போயிட்டு திரும்ப வருது, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற இபாதத் என்ன, தொழுகை என்ன, கொடுக்கக்கூடிய தர்மம் என்ன, இதெல்லாம் பார்க்கலாம். ஓரளவு நார்மல் ஆகிட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், பழைய இடத்துக்கு போயிடுவாங்க, தொழுகை குறைஞ்சிரும், இபாதத்து குறைஞ்சிரும், எல்லாம் குறைஞ்சிரும். இப்போ தவக்குல் அப்போ எப்படி நம்புகிறாங்கன்னு, அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவக்குல் செய்ய வேண்டிய முறைப்படி தவக்குல் வைக்கணும். சும்மா நேரத்துக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி அல்லாட்ட ஒரு கோரிக்கை வச்சிருவோம் அப்படின்னு இருக்கக்கூடாது, தவக்குள்ள உறுதியாக இருக்கணும். ஒரு விஷயத்தை ஒரு முடிவு எடுத்தா அல்லாட்ட ஒரு கோரிக்கை வச்சா அதுல உறுதியாக இருக்கணும். ஒன்றை நீங்கள் முடிவு செய்தால் அல்லாட்ட தவக்குள் நாடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இன் அல்லாஹ யுஹிப்புல் முதவக்கிலீன், நிச்சயமாக அல்லாஹ் தவக்குள் செய்பவர்களை அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிறவங்கள, அவன்கிட்ட பாதுகாவல் தேடுறவங்கள அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அன்பிற்குரியவர்களே, அப்படின்னா நம்ம தவக்குல் விஷயத்துல உறுதியாக இருக்கணும்,
அல்லாஹ்வை சார்ந்து இருக்கணும், நம்பிக்கையில இன்னும் வலுவூட்டி கூடுதலாக உறுதியாகி அதை அதிகப்படுத்தணும். இந்த நிலைமையில நம்ம உருவாகணும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், உலகத்தையும் அடக்கி வைக்கிறான். இந்த மாதிரியான ஒரு விஷயம் இது. இந்த வசனத்தை மட்டும் நம்ம தெளிவா மனப்பாடம் பண்ணி அவ்வப்போது அந்த பொருளை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில நினைவு கூறுனா உண்மையிலேயே நம்ம எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை அழகான முறையில கையாளலாம். அப்படி ரப்புல் ஆலமீன் அழகா சொல்றான் பாருங்க, மா அஸாப மின் முசீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபி கிதாபின் மின் கபலி அன் நபுரஹா. தவக்குலுக்கு மிக முக்கியமான வசனம், மா அஸாப மின் முசீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும், பூமியிலோ அல்லது உங்களிடத்திலோ எந்த ஒரு முசீபத் சோதனை துன்பம் நிகழ்ந்தாலும் இல்லா ஃபி கிதாபின் மின் கபலி அன் நபுரஹா. அல்லாஹ் சொல்றான், அந்த சோதனை நிகழ்வதற்கு முன்னாரே நாம் நம்முடைய பதிவேட்டிலே பதிவு செய்து விட்டோம். இந்த பதிவுல பதிவு செஞ்சு வச்சுட்டான் பாருங்க, அல்லாஹ் பதிவு செய்யப்படாம எந்த சோதனை நமக்கு வர்றதே இல்லை. அல்லாஹ் எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க. நமக்கு ஒண்ணு வருதா இல்லையா, ஒரு சோதனை வருதா இல்லையா, ஒரு பிரச்சனை வருதா இல்லையா, இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடியே அவன் அவனுடைய ஏட்டில் பதிவு செஞ்சிட்டான். அப்படி பதிவு செய்யப்படாமல் எந்த சோதனை உங்களுக்கு வருவது கிடையாது. அல்லாஹ் சொல்றான் சுப்ஹானல்லாஹ். இப்ப என்ன எதுவாக இருந்தாலும் அது நடக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் எப்பவே பதிவு செஞ்சிட்டான். இப்படி நம்ம நம்பிக்கை கொண்டா தவக்குள் வைத்தால் அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு ஈமானுக்கு வலுவூட்டக்கூடிய ஒரு செய்தி. என்ன ஒண்ணு நடந்தால் அல்லாஹ் எப்பவே பதிவு செஞ்சிட்டான். ஒரு மூத்தா, ஒரு இளைஞர் மூத்தா, ஒரு குழந்தை மூத்தா, நம்முடைய பிள்ளை மூத்தா, மனைவி மூத்தா, உற்றார் உறவினர்கள் மூத்தா, அல்லாஹ் எப்பவே நாடிட்டான். இது ஃபிளைட்ல போய் அல்லது ட்ரெயின்ல போய் அல்லது பஸ்ல போய் இதெல்லாம் காரணங்களை நம்ம சொல்ல முடியாது. அல்லாஹ் எப்பவே பதிவு செஞ்சிட்டான். அது நடக்கிறதுக்கு முன்னாடியே, ஒரு மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாயினுடைய வயிற்றுல இருக்கமும் முடிவு செஞ்சிட்டான். இவனோட வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், இவனுடைய மௌத்து இப்படித்தான் இருக்கும், அது எப்படி இருந்தாலும் நடக்கதான் செய்யும். சவுதியிலேருந்து வர்றாங்க, வந்து சொந்த ஊருக்கு வெக்கேஷன்ல லீவ்ல வர்றாங்க, வந்தாச்சு, வந்து திருவனந்தபுரத்தில் இறங்கியாச்சு, குடும்பத்தோடு போய் வரவேற்கிறாங்க. போய் அவங்கள வரவேற்கும் போது வேனோட வந்து ஊருக்கு போறாங்க, கடைநல்லூர். சமீபத்தில் ஒரு 2-3 மாசம் நடந்த சம்பவம், குடும்பத்தோடு போய் வரவேற்கிறாங்க. எல்லாம் தாய் தந்தை பிள்ளைங்க எல்லாம் உறவினர் கணவன் மனை எல்லாம் சேர்ந்து உறவினரோட ஒரு வேனில் போகிறாங்க. திருவனந்தபுரத்துலேருந்து இறங்கி ஏறி நேராக சொந்த ஊர் கடைநல்லூருக்கு போய் சேரவும் செஞ்சாச்சு. கடைநல்லூரில் அடைஞ்ச உடனே அந்த ஊர் பஸாரில் ஒரு லாரி மோதிட்டான், முடிஞ்சு போச்சு. அதில் இருக்கிற 7-8 பேர் அவுட், அதில் சவுதியிலேருந்து வந்தவங்க அவுட். சும்மா கொஞ்சம் நினச்சி பாருங்க, அவன் நினச்சி பார்த்துருப்பாங்களா அவங்க, இப்படி நம்ம போய் சேர்ந்து இந்த மாதிரி ஆகணும், சொந்த ஊர்லேயே மூச்சு. இப்போ அல்லாஹ்வோட ஏற்பாடு, நீங்கள் வா இந்த வண்டியில் வா, இப்படித்தான் நடக்கும், இதை நான் எப்போவே பதிவு செஞ்சிட்டேன். இப்படி அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க நினச்சா மனசு சாந்தி அடைஞ்சோம், இப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் பைத்தியம் பிடிச்சிரும், மனநோயாளியாக மாறிடுவாங்க. அப்போ என்ன நினைக்கணும்னா, அல்லாஹ்வோடைய ஏற்பாடு, இது நடக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் எப்போவே அவனுடைய ஏட்டில் பதிவு செஞ்சிட்டான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டால் நம்ம மனசு எவ்வளோ நிம்மதி அடையும். இதனால தானங்க பிரச்சனை, மனசு கஷ்டமா இருக்கு, மனநோயாளியா மாறிடுவோம், புலம்பிக்கிட்டே இருக்கிறேன் இப்படின்னு பேசுறத விட அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நடந்துருச்சு, அல்லாஹ்வுடைய விதி வந்துருச்சு இப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டால் உண்மையிலேயே நம்ம அல்லாஹ்வின் மீது தவக்குள் பாதுகாவல் தேடுவதில் அர்த்தம் இருக்குது. அதனால் அன்பிற்குரியவர்களை ஈமான நம்ம உறுதிப்படுத்தணும், வலுவூட்டணும். அதனால தான் குர்ஆன்ல அப்போ அவ்வப்போது அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினூ பில்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு அல்லாஹ் கூப்பிட்டுட்டு திரும்ப சொல்றான், ஆமினூ பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்கள் சொல்றாரு. என்னங்க ஈமான் கொண்டவர்களேன்னு கூப்பிட்டு மறுபடியும் ஈமான் கொள்ளுங்கள் சொன்னா அப்ப ஈமான்ல பிரச்சனை இருக்குது, ஈமான்ல முழுமை இல்லை, ஈமான்ல அறகுறை இருக்குது, ஓட்டை இருக்குது. அல்லாஹ் அவன் நம்ப வேண்டிய முறைப்படி நம்புங்க அப்படின்னு அல்லாஹ் உறுதிப்படுத்துறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்கள் இஸ்லாத்துல முழுமையா வந்துருங்க, இஸ்லாத்துல முழுமையாக வந்துருங்க, நுழைஞ்சிருங்க, அதுல அறகுறையா நிக்காதீங்க. ஏன் இதை அல்லாஹ் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, மார்க்கத்தை பின்பற்றுவதில் உருப்படிய முழுசா பின்பற்றணும். நமக்கு தேவைக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிறது, தேவைக்கு எடுத்துக்கிறது, தேவைக்கு விட்டுறது,
இந்த மாதிரி நம்ம சாதகத்துக்கு பயன்படுத்துறது பாதகத்துக்கு விட்டுறது இப்படி இருக்காதீங்க. இஸ்லாத்துக்கு வந்து முழுசா வந்து நுழைஞ்சிருங்க அப்படின்னு சொல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு நினைவூட்டுறான். எல்லாமே என்னவென்றால் ஈமான், இந்த நம்பிக்கை, அல்லாஹுவை சார்ந்து இருக்கக்கூடிய நம்பிக்கை, அதுல நம்ம உறுதியா இருக்கணும், தவக்குள் தேடணும். ஏன்னா உமைய தவக்கல் அலல்லா ஃபஹுவ ஹஸ்புஹு, எவர் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் தவக்குள் தேடுகிறாரோ அவருக்கு அவனே போதுமானவன், வேறு யாரும் தேவையில்லை. அல்லாஹ் சொல்கிறான், நீ என்கிட்ட தவக்குள் கேட்டா நான் உனக்கு போதுமானவன், உனக்கு யாரும் தேவையில்லை, அல்லாஹ் சொல்லித்தர்றான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது, இன்னஹு லைஸ லஹு சுல்தான் அலல்லதீன ஆமனு அலா ரப்பிஹிம் யத்தவக்கலூன். ஷைத்தானை பற்றி சொல்கிறான், ஷைத்தானுக்கு பவர் இருக்குதுங்க, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஷைத்தானுக்கு பவர் இருக்கா இல்லையா? இருக்குது. ஷைத்தானுக்கு ஒரு சக்தி எல்லாம் கொடுத்துருக்கிறான், நம்மளை மாத்திர சக்தியை கொடுத்துருக்கிறான், நம்ம வீட்டில் கணவன் மனைவிக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி எல்லாம் கொடுத்துருக்கிறான். ஷைத்தான் சாதாரண ஆள் கிடையாது. அதனால தான் ஷைத்தானை பற்றி குரான்ல அல்லாஹ் பல இடங்களில் சொல்லும் போது, இன்னஹுலக்கும் அதுவும் முபீன், நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி அப்படின்னு சொல்கிறான். ஏன் எல்லாம் சொல்லணும்? அவன் ஒருத்தர் கெடுக்கும் போது, ஒரு முஸ்லீமே ஒரு மூமினே கெடுக்கிறதுனால, அந்த கெடுக்கக்கூடிய சக்தி அவன்கிட்ட இருக்கிறதுனால தானே அல்லாஹ் எதிரின்னு சொல்ல முடியும். அல்லாஹ் எதிரின்னு சொல்றான், எதிரியாகவே நம்ம அவனை பாவிக்கணும். அப்போ ஷைத்தானுக்கு ஒரு சக்தி இருக்கு. இங்க பாருங்க, அல்லாஹ் சொல்றான், இன்னஹு லைஸ லஹு சுல்தான், ஷைத்தானுக்கு பவர் கிடையாது, ஷைத்தானுக்கு அதிகாரம் கிடையாது. யாருக்கு எந்த எதனால கிடையாது, யார் மீது கிடையாது என்றால், அலல்லதீன ஆமனு, அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களுக்கு இவன் ஒன்றும் செய்ய முடியாது, எந்த சக்தியும் கிடையாது. அதோட அல்ல நிறுத்தல, வாலா ரப்பிஹிம் யத்தவக்கலூன், ஈமான் கொள்ளதோ நிப்பாட்டாம அல்லாட்ட பாதுகாவல் தேடணும். அப்படி பாதுகாவல் தேடினால், அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ள வேண்டிய முறைப்படி நம்பிக்கை கொண்டால், ஷைத்தானால இவர்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நல்லா சொல்றான். இப்ப நம்மகிட்ட ஈமானும் இல்லை தவக்குளும் இல்லைன்னு சொன்னா அவனுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு அர்த்தம். நம்மளை மாத்துறான், உள்ளத்தை கெடுக்கிறான், பிரச்சனைகளை ஏற்படுத்துறான், அல்லாஹ் மீது தவக்குளை திருப்பி விட்டு வேறு மாதிரி அவனை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயத்துல கொண்டு போறான் அப்படின்றத நமக்கு வெளிப்படையாக அல்லாஹ் குர்ஆன்ல இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். அப்போ ஷைத்தானுடைய தொல்லைகள், ஷைத்தானுடைய சேட்டைகள் அது நமக்கு வேண்டாம் என்று இருக்குமையானால், ஈமான்ல உறுதியா இருக்கணும், அல்லாஹ்ட்ட தவக்குள் தேடணும். இந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாம் தவக்குள் வைப்போமையானால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு பல்வேறு விதமான உதவிகளை அல்லாஹ் செய்வான். இங்கு இல்லாட்டாலும் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நமக்கு நிறைய கூலிகளை தருவான். அப்படிப்பட்ட பக்குவத்தை நாம் அனைவரும் அடைவோமாக. அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா உண்மையான மூமீன்களாக நம்மையாக்கி, ஈமானில் உறுதியாக்கி, தவக்குளை தேடக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி முதலாவது ஹுத்பாவை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த தவக்குள் விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு மனிதர்களுக்கு ஏற்பட்ட ஒரு நிகழ்வை மிக அழகான முறையில் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறான். பனு இஸ்ரவேலிலிருந்து ரெண்டு மனிதர்கள், அதில் ஒருவர் நல்ல செல்வம் உள்ளவர், இன்னொருத்தர் வந்து ஒரு வியாபாரி. ரசூசராசன் சொல்றான் சையுல் புகாரியில் வரக்கூடிய செய்தி. அப்போ இரண்டு மனிதர்கள், ஒருவர் வந்து கேட்கிறாரு, நீங்க வந்து எனக்கு 1000 பொற்காசுகள், தீனார்கள், தங்க காசுகளை கொடுங்க, கடனா தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்போ அவர் சொல்றாரு, கொடுக்கக்கூடியவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு தர்றதாக இருந்தா நீங்க சாட்சியாளர்களை கூட்டுவாங்க, அந்த சாட்சியாளர்களை வச்சு நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்ல உடனே அவர் சொல்றாரு, கஃபா பில்லாஹி ஷஹீதா, அல்லாஹுவே எனக்கும் உங்களுக்கும் சாட்சியாளனாக இருக்கிறான், அவனே போதுமானவன் அப்படின்னு இவங்க பதில் சொல்றாங்க. அப்படியா? அப்போ ஒரு கஃபீல கூட்டுவாங்க. நீங்க இப்படி சொல்றீங்கல்ல, உங்களுக்கு உத்தரவாதம் ஒன்றை கொடுக்கக்கூடிய ஒருவரை நீங்க கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ சொல்றாங்க, ஓ கஃபா பில்லாஹி கஃபீலா, அல்லாஹுவே இதுக்கு எனக்கு உங்களுக்கு மத்தியில் ஒரு கஃபீலாக இருக்கிறான், அவனே பொறுப்புதாரியா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த மனிதர் சொன்னாரு, சதக்த, நீங்க உண்மையை தான் சொன்னீங்க, சரி ஹயர் அப்படின்னு சொல்லி 1000 பொற்காசுகளை கையில கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே
நேரம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கடல்ல கப்பல்ல பிரயாணம் செஞ்சு வியாபாரத்தை நோக்கி போயிடுறாங்க. இவரும் போயிடுறார். கடைசி அவர் வியாபாரத்தை முடிச்சு ஒரு குறிப்பிட்ட தவணை வருமா இல்லையா, அந்த நேரத்துல இவர் 1000 பொற்காசுகளை கையில வச்சுக்கிட்டு அவர்கிட்ட நம்ம திரும்ப ஒப்படைக்கணுமேனு சொல்லி வாகனத்தை எதிர்பார்த்து நிக்கிறாரு கடல்ல. இந்த வாகனம் காணோம், வாகனம் காணோம், எந்த ஒரு வாகனமும் இல்லை, கப்பலை காணோம். இப்போ என்ன பண்றான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய உள்ளத்துல போடுறான் பாருங்க, அல்லாவின் மீது தவக்குள், இது உச்சக்கட்ட தவக்குள். அல்லாவின் மீது அவன் தான் இதை கொண்டு போய் சேர்ப்பான், அவன் தான் எல்லாத்துக்கும் பாதுகாவலன்ற அப்படின்னு சொல்றதுல உச்சக்கட்டமான ஒரு தவக்குள் நம்பிக்கை தான். இப்போ வாகனத்தை தேடுறாங்க, வாகனம் கிடைக்கல, சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றணும், இதுல வேற அல்லாவையே சாட்சியாக்கி, அல்லாஹ்வையே கஃபீலாக்கி, பொறுப்புதாரியாக்கி இப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி வாகனத்தை எதிர்பார்த்துட்டு நிக்கிறாங்க. இந்த ஒரு வாகனமும் இல்லை. கடைசியில் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கட்டையை எடுக்கிறார், அந்த மரக்கட்டையை எடுத்து அதை பிளந்து அதுக்குள்ள பொற்காசுகளை வைக்கிறார். வச்சு ஒரு லெட்டர், ஒரு கடிதத்தையும் வைக்கிறார். இந்த மாதிரி நான் வாங்கின காசை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதையும் வச்சுட்டு அதை அனுப்பி விட்டுறார், கடல்ல தூக்கி போட்டுறார். அந்த மனிதர் கொடுத்த மனிதர் இருக்காரா, அல்ல அவங்களுடைய உள்ளத்தில் போடுறான். இன்னைக்கு நம்ம வாகனத்தை எதிர்பார்த்துட்டு இருப்போம், ஏதாவது ஒரு வாகனம் வரும், ஏன்னா நமக்கு வழங்க வேண்டியதை தவணை வந்துருச்சு, அவர்கிட்ட நம்ம வாங்கணும், அதுக்குரிய காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு கடல் வல்ல நின்று எதிர்பார்த்து நிற்கிறார். சுபஹானல்லாஹ், பாருங்க, அல்லாவை சாட்சியாக்கி அல்லாட்ட பாதுகாவல் தேடுனா நிறைவேற்றியே ஆகுவான் அப்படின்றதுக்கு ஒரு அழகான சம்பவம். இதை இப்படி நடக்குது, நடந்தோடனே அவர் எதிர்பார்க்கிறார் எந்த வாகனத்தையும் காணும், கடைசியாக பார்க்குற ஒரு கட்டை வந்து நிற்கிது. சரி, இந்த கட்டையை எடுத்து நம்ம வீட்டுக்கு விறகு கட்டையாக வச்சு பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அதை பாருங்கள் அல்லாஹ் எப்படி எடுக்க வைக்கிறான்னு பாருங்கள். அதை தூக்கி எடுக்கிறாங்க, எடுத்து வீட்டுக்கும் கொண்டு போகிறாங்க, கொண்டு போய் அதை பொழக்கிறாங்க, பொழந்து பார்க்குறாங்க, 1000 பொற்காசு உள்ளே கிடக்குது, ஒரு கடிதமும் இருக்குது, இப்படி இருக்குது. அவர் என்ன பண்ணிட்டார், அனுப்பி விட்டுட்டு கடலில் வந்து, யா அல்லாஹ், நான் உன்னை சாட்சியாக்கி உன்னை கஃபீலாக்கி நான் அவர்கிட்ட வாங்கினேன், அவர் அதை கொண்டு பொருந்தி கொண்டார், உன்னை நான் சாட்சியாக்கி உன்னை நான் வந்து கஃபீலாக்கி நான் கொடுத்ததை அவர் அதை திருப்தி அடைந்தார். நான் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், எந்த வாகனமும் கிடைக்கல, அதனால இதை நான் அனுப்புகிறேன், நீ அவர் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உன் மீது இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவர் அனுப்புகிறார். கரெக்டாக கையில் கிடைக்குது, எடுக்கிறாங்க, நடக்குது, முடிஞ்சிருச்சு. இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் திரும்ப ஒரு வாகனம் கிடைச்ச உடனே கையில் 1000 பொற்காசுகளை மறுபடி 1000 பொற்காசுகளை ஒட்டி நேரடியாக சந்திக்கிறார். சந்திச்சு இந்த பாருங்க, வந்து சந்திச்சு சொல்றாரு, நான் உங்கள்கிட்ட சொன்ன தவணைக்காக வேண்டி வந்தேன், எந்த வாகனமும் கிடைக்கல, இந்தாங்க இதை பிடிங்க, இப்போ வாகனம் கிடைச்சிச்சு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கிட்ட பாருங்க எவ்வளோ இஹ்லாஸ் இருக்குன்னு பாருங்க, எவ்வளோ தக்குவா இருக்குதுன்னு பாருங்க. அவன்கிட்ட நினைச்சா வாங்கலாம், என்ற வரல எடுக்கலன்னு சொல்லி வாங்கலாம். மனு இசரவர்கள் ரெண்டு பேர் மனிதர் நடந்த சம்பவம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்னு சொன்னால், நீங்கள் எதாவது அனுப்பி வச்சிங்களா கட்டையில் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இல்லை இதை நீங்கள் வாங்கிக்கோங்க, இல்லை நீங்கள் அட்டையில் நீங்கள் கட்டையில் அனுப்பி வச்ச அந்த பொற்காசு அல்லாவை சாட்சியாக்கி அனுப்புனீங்கல்ல, அந்த அல்லா என்கிட்ட வந்து சேர்த்துட்டா, நீங்கள் 1000 பொற்காசை கொண்டு போய் நீங்கள் சரியான வழி கொண்டு போங்க, போய் அடைங்க, தடுமாறாமல் சரியான வழியில் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு என்ன விளங்குது, நிறைய பாடம் இருக்குது, பேசுறதுக்கு நேரம் இல்லை. நம்ம எந்த ஒன்றாக இருந்தாலும் அல்லாட்ட தவக்குள் வச்சோன்னு வைங்க, நிச்சயமாக நடக்கும். அதுக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இதுதான். இதில் நிறைய விளக்கம் இருக்குது, நிறைய கருத்துக்களை சொல்லலாம், ஆனால் இந்த நேரத்தை கணக்கிட்டு சுருக்கமாக சொல்லக்கூடிய தகவல் இதுதான். எந்த ஒன்றாக இருந்தாலும் அல்லாவின் மீது தவக்குள் வைத்தால் நிச்சயமாக அது நடக்கும். இன்னைக்கு பார்க்குறோம் அன்பிற்குரியவர்களை, நம்ம ஊர்லேயும் சரி பல ஊர்கள்லையும் சரி பெண்கள் எந்த அளவுக்கு ஈமான்ல பலகீனமாக இருக்கிறாங்கன்னு பாருங்க. சூனியத்தின் மீது நம்பிக்கை வைத்து எங்க போறாங்க, பிற முஸ்லீம்களுடைய ஆலயத்திற்கு போறாங்க. என்ன காரணம், இஸ்லாமிய பெண்கள் எந்த அளவுக்கு ஈமான்ல பலகீனமாக இருக்கிறாங்கன்னு பாருங்க, நம்பிக்கையில் எவ்வளவு பலகீனமாக இருக்கிறாங்கன்னு பாருங்க. இது தேவையா, எந்த அளவுக்கு ஈமானை இழந்து போய் அந்நியவன்ட்ட, மார்க்கம் தெரியாதவன்ட்ட, கொள்கையிலே இல்லாதவன்ட்ட அப்படி போய் நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் நிற்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்களையும் ஊர் பேரை சொல்ல முடியும், இடத்த சொல்ல முடியும். ஜும்மாவுனுடைய ஒழுக்கத்தை கருதி கண்ணியமாக பேச வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் போறாங்க, பல ஊர்களுக்கு போறாங்க. அன்பிற்குரிய தாய்மார்களே,
ஈமான்ல உறுதியா இருக்கணும். அப்படி இருந்தாதான் சொர்க்கம் இருக்கும், இல்லைன்னா சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்காது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு பெண்மணியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடைய உதாரணம் காட்டுறாங்க. இதை பெண்கள் நிச்சயமா காது கொடுத்து இதை கேட்டா ஈமான்ல உறுதியாகலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட ஒரு கருப்பணத்தை சார்ந்த ஒரு பெண் வர்றாங்க, சின்ன வாலிப பெண், இளமை பெண், அவங்களுக்கு நோய், வெட்டு நோய், ஃபிக்ஸ் நோய், வலிப்பு நோய் இருக்குது, அந்த மாதிரி நோய் வர்றாங்க, நோயோட வர்றாங்க. யார சொல்லல்லா, எனக்கு இந்த நோய் குணமாகுவதற்கு அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண்ணே உங்களுக்காக வேண்டி நான் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சா நிச்சயமா அல்லாஹ் நிறைவேற்றுவான், உங்களுக்கு குணத்தை தந்துருவான், நீங்க சுகம் பெற்றுவீங்க. அதே சமயத்தில் நீங்க பொறுமையாக இருந்தால் உலகில் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது. உங்களுக்கு சுகம் வேணுமா அல்லது சொர்க்கம் வேணுமா பெண்ணே என்று கேட்டபோது அந்த பெண்ணு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, யா ரசூலல்லா, எனக்கு சுகத்தை விட சொர்க்கம் தான் வேணும், நான் இந்த நோயோடைய இருக்கிறேன், இந்த நோயோடைய நான் வந்து மௌத்தா போறேன், எனக்கு அது பிரச்சனை இல்லை, எனக்கு சொர்க்கம் வேணும்னு சொல்றாங்க. சுபஹானல்லா, நமக்கு ஒரு சின்ன நோயினா அது எப்படியா இப்ப உடனே குணமாகணும்னு நினைப்போம், அதெல்லாம் சொர்க்கம் மருமே அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம், இதான் நம்முடைய நம்பிக்கை. அந்த பெண்ணிடத்துல இருந்த ஈமான் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, தவக்குல், எனக்கு சொர்க்கம் தான் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்மணி உடைய விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அமைதியாகுறாங்க. திரும்ப கேட்கிறாங்க அந்த பெண், யார சொல்லலாம், நான் ஒரு வாலிப பெண்ணாக இருக்கிறேன், இளமை பெண்ணாக இருக்கிறேன், வலிப்பு நோயின்றது ஒரு சாதாரண நோய் இல்லை, வேற எந்த நோய் வந்தாலும் வரும் போயிடும், வலிப்பு நோயின்றது அப்படி இல்லை, எங்க விழுவாங்க எங்க நிப்பாங்க சொல்லவே முடியாது. அப்போ நான் வந்து விழுந்தால் என்னுடைய ஆடை அகன்று விடுகிறது, அந்நிய ஆண்கள் பார்க்க கூடுகிறது, அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய ஆடை அகற்றாமல் இருப்பதற்காக, அகன்று விடாமல் இருப்பதற்காக, அந்நியர்கள் பார்க்காமல் இருப்பதற்காக, அதற்காக வேண்டி துவா செய்யுங்கள் யார சொல்லலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. நோய்க்காக அல்ல, அது சொல்லி முடிஞ்சது, டாபிக் முடிஞ்சது, அது எனக்கு சொர்க்கம் தான் கூலி இந்த நோய்க்கு, அதுல முடிஞ்சது. யார சொல்லா, என்னுடைய ஆடை அகன்று விடாமல் இருப்பதற்காக, அந்நியர்கள் பார்க்காம இருப்ப, அதுக்காக வேண்டி மட்டும் துவா செய்யுங்க என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதஆலஹா, அதற்காக வேண்டி துவா செய்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமான் பாருங்க, ஒரு பெண்ணிட்ட இருந்த நம்பிக்கை பாருங்க, இதெல்லாம் மிக முக்கியமான பாடம். அதனால இந்த மாதிரியான தவறான நம்பிக்கையில நோயா நொடியா கஷ்டமா பிரச்சனையா அல்லாஹ்ட்ட கேட்போம். அல்லாஹ் எவ்வளவு அழகா தெளிவா சொல்லிட்டானே, அவனுடைய அனுமதி இல்லாம எதுவும் நடக்காது. இதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும், இந்த நம்பிக்கையில உறுதியா இருக்கணும், எதுவும் நடக்காது, அல்லாஹ்வை சார்ந்து இருக்கணும். உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு சின்ன செருப்பு காணா போதுங்க, தொழுவு வரும்போது, ஜனாசா தொழுவும் போது பள்ளியில செருப்பு காணா போயிடுச்சு. அப்புறம் அவங்க சொல்றாங்க, இன்னாலில்லாஹி வஇன்னாலஹி ராஜிஊன், ஒரு செருப்பு காணா போறதுக்காக இன்னாலில்லாஹி வஇன்னாலஹி ராஜிஊன் அமீருல் முஃமினீன் உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. பக்கத்துல இருந்த தோழர் சொன்னாங்க, ஒரு சின்ன விஷயம், யாரோ அமீருல் முஃமினீன் ஒரு செருப்பு தொலைந்ததற்காகவா இன்னாலில்லாஹி வஇன்னாலஹி ராஜிஊன் சொன்ன உடனே, அப்ப சொன்னாங்க, ஒரு முஸ்லிமுக்கு வெறுக்கக்கூடிய ஒரு சின்ன நிகழ்வு நடந்தாலும் அதுவும் ஒரு சோதனை தான், அதுவும் ஒரு முசீபத்து தான் அப்படின்னு சொன்னாங்க உமர் ரழியல்லாஹு அன்ஹு. ஆனா நம்ம இன்னாலில்லாஹி வஇன்னாலஹி ராஜிஊன் மௌத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துறோம், அப்படி அல்ல, எந்த ஒன்றாக இருந்தாலும் இன்னாலில்லாஹி வஇன்னாலஹி ராஜிஊன், நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கிறோம், அவன் பக்கமே திரும்ப இருக்கிறோம் என்ற இந்த நம்பிக்கையில நம்ம உறுதியாக இருக்கணும். அல்லாஹுவை பயந்து நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போகணும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஈமானை இன்னும் உறுதிப்படுத்தி ஸ்ட்ராங் ஆக்கி ஈமானுக்காக வேண்டி குரானை அதிகமாக ஓதி படித்து பொருளை உணர்ந்து சஹாபாக்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை படித்து இது மாதிரி நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துவோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட பக்குவத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்த அருள் புரிவானாக என்று கூறியதோடு முடித்துக் கொள்கிறேன். இன்னல்லாஹி அமரு பில் அதிலி உல் இஹ்சான் வைத்தாயில் குர்பா வைன்ஹானில் ஃபஷாயி உல் முன்கரி உல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தஸக்கரூன்.